இது நான் வெளிப்படையாக நம்முடைய இயற்கை மருந்து மூலமாக மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி எல்லாருமே சுகர் இல்லாமல் மாத்திரை இல்லாமல் மருந்து இல்லாமல் இன்சுலின் இல்லாமல் வேதனைகள் இல்லாமல் உடம்பு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறேன் உடம்பு இந்த உடல் வந்து பூமியில் இருக்கிற வரையும் காலம்புறம் நான் மருந்து மாத்திரை தான் சாப்பிடணும்னு சொல்கிறீங்க அப்படி தேவையில்லைங்க நான் அடித்து சொல்கிறேன் அப்படி தேவையில்லைன்னு சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஐயா இனிமேல் நான் மாத்திரை மருந்தே எடுக்கலைங்க ஐயா இந்த மருந்தும் வாங்கி வச்சுக்கணும் ஐயா தேவைப்பட்டா எடுத்துக்கிறேன் ஐயா இந்த சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சகோதரனை நன்றியும் வாழ்த்துதலும் இந்த கேரளா வைத்தியருடைய மருந்தை பயன்படுத்தி நிறைய பேர் குணமாயிட்டு வரீங்க அப்படிப்பட்ட பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கேரளா வைத்தியர் பயன்படுத்துகிற மூலிகையின் ரகசியம் என்ன அப்படின்றத எனக்கு சொன்னார் ஒற்றை மூலிகையோடு சேர்ந்து ஒரு சில மூலிகைகளும் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா சுகர் நார்மல் ஆயிடுச்சு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு எல்லாருமே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அந்த ரகசியமான மருந்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல போகிறேங்க ஏங்க உலகத்தில் யாருமே சுகர் வந்து தாங்க இந்த பதிவு சுகர் வந்து சுகர்னால் சைட் எஃபெக்ட் வந்து உடல்ல பிரச்சனை தாங்க இந்த பதிவு சுகர் மாத்திரை சாப்பிட்றீங்க இல்லை சுகர் மருந்து சாப்பிட்றீங்க இல்லை இன்சுலின் போடுறீங்க இதனால் என்ன ஆகுது ஒரு சில சுகர் மாத்திரை சாப்பிடனே இருக்கும்போது பிபி அதிகமாக ஆயிடுது பிபிக்கு மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்குது பிபி மாத்திரை சாப்பிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது கிட்னி சம்மந்தமான பிரச்சனையும் வந்துடுது இப்படி இருந்தேன் உங்களுக்கு பயம் அதே மாதிரி ஒரு சிலர் சொல்கிறீங்க சுகர் மாத்திரை எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா காலம்புறா இருக்கிற வரையும் என் உடம்பு இந்த உடலில் வந்து பூமியில் இருக்கிற வரையும் காலம்புறா நான் மருந்து மாத்திரை தான் சாப்பிடணும்னு சொல்கிறீங்க அப்படி தேவையில்லைங்க நான் அடித்து சொல்கிறேன் அப்படி தேவையில்லைன்னு சொல்கிறேன் சுகர் வந்து ஒரு நோய் அல்ல ஒரு குறைபாடு அப்படின்னு நினைங்க அந்த குறைபாடை சரி பண்ண முடியும் எப்படி முடியும் ஒரு சில மூலிகைகளால் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன மூலிகைகளால் முடியும் அதோடு ஒரு சில உணவுகளை ஒரு உணவு பழக்க வழக்கங்களை ஒரு சில உணவு பழக்க வழக்கங்களை மாற்றும் போது ஒரு சில வாழ்வியல் முறையை மாற்றும் போது நிச்சயமாக முடியுங்க அதுக்கான ரிப்போர்ட் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் இந்த மருந்தை சாப்பிட்டு குணமானவங்க ரிப்போர்ட்டை காமிக்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க இதிலிருந்து அதாவது சுகர்களுடைய நிலையிலிருந்து விலை வந்துவிட்டாங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க இன்சுலின் போடுறவங்களாம் கம்மி பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சித்த மருந்து எடுத்துருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அதை விட்டு இது மட்டும் எடுத்துருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட ரிப்போர்ட்டுகள் வந்திருக்கு நான் என்னன்றேன்னா ஒன்று நிழலில் காய் வச்ச பொடி இன்னொன்று வெயிலில் காய் வச்ச பொடி ரெண்டுமே காமிக்க போகிறேன் இப்போ நிழலில் காய் வச்ச பொடியை காமிக்க போகிறேங்க பாருங்க இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னு சொல்கிறேன் இந்த மூலிகை ரகசியத்தையும் சொல்கிறேன் சிறு குறிஞ்சான் பொடிங்க இந்த சிறு குறிஞ்சான் பொடி வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்களே செஞ்சு பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் சித இல்லைனா சித்த மருத்துவர்களுக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்க இது சிறு குறிஞ்சான் பொடி மற்ற மூலிகைலாம் நிழலில் காய வச்சு அரைச்ச பொடி இது பார்த்தீங்கன்னாக்க வெயிலில் காய் வச்சு அரைச்ச பொடி சரிங்களா ஆனால் இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறேன் அந்த கேரளக்கார ஐயா ஐயா வைத்தர் ஐயா சொன்ன ஒரு அற்புதமான காம்பினேஷன் இதுதான் இந்த ரகசியம்னு சொன்னார் இது நான் வெளிப்படையாக நம்முடைய இயற்கை மருந்துச்சாலை மூலமாக மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி எல்லாருமே சுகர் இல்லாமல் மாத்திரை இல்லாமல் மருந்து இல்லாமல் இன்சுலின் இல்லாமல் வேதனைகள் இல்லாமல் உடம்பு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறேன் சுகர் வரவே வராதுங்க சுகர் இருந்தாலே போயிடுங்க சரிங்களா என்னென்ன மூலிகை அப்படின்னா நேர்களே பெரிய ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கிறத வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒளிவு மறைவில்லாமல் சொல்கிறேன் இதுதான் ரகசியம் சிறு குறிஞ்சான் மூலிகை இருக்குல்ல அது உடச்சா பால் வரும் அந்த மூலிகையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நிழல்லையோ இல்லை வெயிலே காய் வச்சு நல்லா அரைச்சி ஒரு ஏழு துணி வச்சு வஸ்திரங்காயம் பண்ணிங்கன்னால் அதுக்கு கீழே விழுது பாருங்கள் அந்த துகள்களை சேகரித்து வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் எல்லா மூலிகையும் செய்யணும் சிறு குறிஞ்சான் பொடி ஒன்று நாவல் பொடி ரெண்டு அதுக்கப்புறம் ஆவாரம்பூப்பொடி மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சர்க்கரை கொல்லி மூலிகை சர்க்கரை கொல்லி மூலிகை நல்ல ஒரிஜினலாக கிடைக்கும் அது நாலு அஞ்சாவது நெல்லிக்காய் பொடி அவ்வளோதாங்க இது அஞ்சையும் கலந்து வச்சுட்டு நைட்டு படுக்கும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி ஊற்றி கொப்பளித்து முழுங்கி படுத்துங்கிறீங்க அவ்வளோதாங்க இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் வரவே வராது சுகர் இருந்தாலும் படிப்படியாக 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 குறையும் இப்போது இந்த மருந்தை சாப்பிட்டு அருமையாக குணமானவருடைய ரிப்போர்ட்டை ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மூலிகையை ஒரு சில வாரங்கள் தான் பயன்படுத்தியிருக்காரு அதை பயன்படுத்தி முற்றிலுமாக சுகர்லேருந்து வெளியே வந்த ஒரு அற்புதமான ரிப்போர்ட்டை தான் பார்க்க போகிறீங்க அவருக்கு சுகர் இந்தத்துக்கான ரிப்போர்ட் டேட்டோட ஸ்கிரீனில் பெருசாகவே போகும் அதை பாருங்கள் பன்னெண்டாவது பன்னெண்டாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்த ரிப்போர்ட்டு ஃபாஸ்டிங்கில் எடுத்திருக்காரு நூற்றி அறுபத்தி நாலு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் எடுத்தது நூற்றி அறுபத்தி நாலு ரிப்போர்ட்டு எழுவதுலேருந்து நூற்றி பத்து வரையும் இருந்தால் நார்வல் ஆனால் நூற்றி அறுபத்தி நாலு இருக்குது ஐ அந்த ரிப்போர்ட் பாருங்கள் அதுக்கு கீழே சாப்பிட்ட பின்னாடி எடுத்திருக்காரு முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணு சுகர் இருந்திருக்கு எண்பதுலேருந்து நூற்றி நாற்பது வரையும் இருந்தால் நார்மல் ரேஞ்சு ஆனால் முந்நூற்றி நாற்பத்தி மூணு சுகர் இருந்தது இருக்குது அந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் நேர்களே அந்த ரிப்போர்ட்டை பார்த்துருப்பீங்க மருந்தை எடுத்து அவர் சொன்ன காம்பினேஷனில் மருந்து எடுத்து குணமான அற்புதமான ரிப்போர்ட்டை பாருங்கள் அவர் மருந்து மாத்திரைகள்லாம் விட்டுட்டார் இந்த மருந்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டார் நான் தேவைப்படும் போது எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அந்த ரிப்போர்ட்டை இப்போ பாருங்கள் பதினேழாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்திருக்காரு ரிப்போர்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது வெறும் வயிற்று எடுத்திருக்காரு நூற்றி ஒன்பது இருக்குது எழுபதுலேருந்து நூற்றி பத்து வரையும் தான் நார்மல் நூற்றி ஒன்பது இருக்குது அந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் சாப்பிட்ட பின்னாடி எண்பதுலேருந்து நூற்றி நாற்பது வரையும் இருந்தால் நார்மல் ஆனால் அவருக்கு இருக்கிறது நூற்றி முப்பத்தி மூணு சாப்பிட்ட பின்னாடி நூற்றி முப்பத்தி மூணு அளவு தான் இருக்குது அதுக்கான ரிப்போர்ட்டையும் பாருங்கள் சரிங்களே ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக காமிச்சிருக்கேன் ரொம்ப அற்புதமாக குணமாயிட்டார் இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு எடுத்த ரிப்போர்ட் அது ஆனால் மருந்து சாப்பிட்ட பின்னாடி ஒரு சில வாரங்களே சாப்பிட்டு எடுத்த ரிப்போர்ட்டு ரொம்ப 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 அற்புதமாக குணமாயிட்டார் சரிங்களா பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டு பார்த்துருப்பீங்க அழகாக குணமாயிருக்காரு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஐயா இனிமேல் நான் மாத்திர மருந்தே ஐயா இந்த மருந்தும் வாங்கி ஐயா தேவைப்பட்டா எடுத்துக்கிறேன் ஐயா அது எப்போயாவது சுகர் யாருன்னா பார்க்கலாம் ஆனால் எனக்கு சுகர் இல்லை நார்மலாக இருக்கேன் மருந்து மாத்திரையிலேருந்து விளைய வேண்டாம் அதுவே பெரிய மழையாக இருந்துச்சு ஆனால் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னார் அது மாதிரி நீங்களும் சொல்லணுமா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மூலிகைகளை வாங்கி பயன்படுத்துங்க ஆனால் சிறு குறுஞ்சானம் மட்டும் உடச்சா பால் வர்ற மூலிகையை தேர்ந்தெடுத்து அதை பதப்படுத்தி அதை வஸ்திரகாயம் பண்ணி அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க இல்லைன்னா அருகில் இருக்கிற சித்த மருத்துவர்கள் நாடி அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க ஒரு வேளை மருந்து தாங்க எடுக்கிறீங்க குணமாயிடுவீங்க சரிங்களா அதோடு நான் சொன்னேன் பாரம்பரியமான அரிசி உணவு அரிசி வகைகளை உணவு வகைகளை காய்கறி வகைகளை கீரை வகைகளை கடப்பிடிங்க சரிங்களா பசி எடுத்தால் சாப்பிடுங்க தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க சுருக்கமாக சொல்ல உணவுக்கு ஏற்ற உழைப்பும் உழைப்புக்கு ஏற்ற உணவும் உங்களிடத்தில் இருந்தால் எந்த நொடியும் வராதுங்க சரிங்களா இன்னொரு கேள்வி கேட்க ஐயா இந்த மருந்து எடுக்கும்போது நாங்கள் ஆல்ரெடி எடுத்திருக்கிற டேப்லெட்டு இல்லை இன்சுலின் இல்லைனா மருந்து மாத்திரைகளை நிப்பாட்டலாமா அப்படின்னு உடனே நிப்பாட்டக்கூடாது அந்த மருந்து எடுக்கும்போது இந்த மருந்தையும் ஒரு மாதம் சேர்த்து கண்டினியூவாக எடுக்கணும் எடுத்து உங்களுக்கே தெரியும் லோ சுகர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி இன்சுலின் அளவை குறைக்கலாம் மருந்து மாத்திரைகளினோட டோஸை டோசேஜை குறைக்கலாம் இல்லை சித்த மருத்துவத்தில் மருந்துகள் எடுத்தோன்னா அதையும் குறைக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நார்மலாக அதுக்கு அதை எடுக்காமே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்து எடுத்து இதையும் எடுக்காமல் விட்டுட்டு தேவைப்பட்டால் ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு டப்பா செஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை நாலஞ்சு நாள் சாப்பிட்டிங்கன்னா திரும்பி சுகர் வராது இதுதாங்க சரிங்களா யாருக்குமே சுகரே வரக்கூடாதுங்க சுகர் இல்லாத வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா சுகரே இருக்கக்கூடாது சுகர் இல்லாத ஒரு நாடை சுகர் இல்லாத ஒரு தேசம் உருவாக்கணும் அதுதாங்க என்னுடைய எண்ணம் எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பயன்படுத்துங்க ஏங்க மருந்து மாத்திரைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் இந்த பொடி வாங்குறதுக்கு நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்களா நாட்டு மருந்துக்கால கிடைக்கும் இல்லைன்னா சித்த மருந்து இருக்கும் வாங்கி பயன்படுத்துங்களேன் சரி நண்பர்களே மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு ஆரிதாஸ் நன்றி வணக்கம்